ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததான் எக்ஸசைஸ் 3.8 சம் நம்பர் 2 பார்க்க போறோம். சே ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபாலோயிங் பாலினாமியல். கொடுத்துருக்கிய பாலினாமியலுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ மூணு ஸ்டெப் நம்ம பிரிச்சு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10 எக்ஸ் பை ஒய் பிளஸ் 27 மைனஸ் 10 ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இதான் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லாஸ்ட் வந்து ரெண்டு டெப்னா பிரிச்சு முன்னாடி நமக்கு என்ன டெர்ம் இருக்குன்னு பார்ப்போம். அதை எப்படி ரெண்டு மல்டிபிள் டெர்ம்ஸா பிரிக்க முடியும், ரெண்டு ஈக்குவல் மல்டிபிள்ஸ் தான் பிரிக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். நீங்க எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் டெர்ம் பை ஒய் ஸ்கொயர் இருக்கு. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயரை நான் என்ன எழுதுனா, எக்ஸ் பை ஒய் இன்டூ எக்ஸ் பை ஒய் அப்படின்னு எழுதலாம். எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்டூ ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அப்ப எனக்கு ஈக்குவல் டூ மல்டிபிள்ஸ் என்னன்னா எக்ஸ் பை ஒய் இன்டூ எக்ஸ் பை ஒய் தான். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து என்னதுன்னா எக்ஸ் பை ஒய் இன்டூ எக்ஸ் பை ஒய் தான். நடத்தி மல்டிபிள் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணும்போது கேன்சல் ஆயிடும். அப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ரெண்டு டைமே கீழே இருக்கும். அப்போ மைனஸ் 10 எக்ஸ் பை ஒய் பிளஸ் 27 அப்படின்னு கிடைக்குங்களா? ஓகே, இது வரைக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய டேர்ம் நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 மல்டிபிள் பண்ணோம். அப்படி 2 மல்டிபிள் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 எக்ஸ் பை ஒய் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அடுத்ததான் இந்த இடத்துல நான் என்ன டேர்ம் போடணும், அதுக்குதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கொஸ்டம் இங்க இருக்கக்கூடிய கொஸ்டம் ரெண்டத்தையும் டிவைட் பண்ணுவோம். இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்குன்னா மைனஸ் 10 எக்ஸ் பை ஒய் இருக்கு. இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்குன்னா 2 எக்ஸ் பை ஒய் இருக்கு. அப்போ எக்ஸ் பை ஒய் எக்ஸ் பை ஒய் கேன்சல் ஆயிடும். டோட்டல் கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ். இப்போ மைனஸ் 5ங்கிறது எனக்கு அடுத்த டைமா இருக்கும். அப்போ 5 2 10 எக்ஸ் ஒய் மைனஸ் இந்த பிளஸ் மைனஸ் ஓகேங்களா? அடுத்து மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் 5 5 20 5. இப்போ சைன் சேஞ்ச் பண்ண போறேன். சரிங்க, மைனஸ் 10 x x by y பிளஸ் 10 x by y கேன்சல் ஆயிடும். 27 minus 25 2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு கமிஷன் இருக்கு. இது வரைக்குமே எனக்கு என்னதுன்னா செகண்ட் ஸ்டெப் தான், 10 y by x பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இது வரைக்குமே எனக்கு என்னதுன்னா வெறும் செகண்ட் ஸ்டெப் மட்டும்தான். ஓகே, அடுத்த தேர்ட் ஸ்டெப்புக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க எனக்கு என்ன டேர்ம் இருக்கு டோட்டல் டேர்ம் பாருங்க. டோட்டலா என்ன டேர்ம் இருக்கோ அதை 2 மல்டிபிள் பண்ணலாம். அப்படி 2 மல்டிபிள் பண்ணப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 2 x by y 2 மல்டிபிள் பண்ணிட்டா மைனஸ் 5 2 மல்டிபிள் பண்ணா 10. ஓகேங்களா? அப்போ அடுத்ததான் நான் போடக்கூடிய டேர்ம் வந்து எனக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது பத்தி என்ன பண்ண போறேன், இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்மே டிவைட் பண்ண போறேன். அப்ப 2 / 2 x/y அப்படின்னு இருக்கும். 2 கேன்சல் ஆயிட்டா ரிமைண்டர் 1 / x/y இருக்கும். மூணு டேர்ம் டிவைட் நான் என்ன பண்ணுவேன்னா ரெசிப்ரோக்கல் எடுப்பேன். அப்ப இந்த ஒய் வந்து எனக்கு என்ன மேல வந்துடும். அப்போ ஒய் பை எக்ஸ் அப்படின்னா எனக்கு கிடைக்கும். அப்ப அடுத்த டைம் எனக்கு என்னன்னா பிளஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் பை எக்ஸ். இப்ப பாருங்க 2 x/y இன்டூ ஒய் பை எக்ஸ் 2 x/y இன்டூ ஒய் பை எக்ஸ் ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ண போறேன். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது பாருங்க எனக்கு எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் கேன்சல் ஆகிடும். ரிமைண்டர் 2 மட்டும் கிடைக்கும். 2 இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். 10 × y/x 10 y/x தான். பிளஸ் y/x × y/x ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சைன் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆயிடும். ரிமைண்டர் வந்து எனக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 0 கிடைக்கும். தெர்ஃபோர் எனக்கு கொடுத்துருக்கூடிய கண்டிஷனோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப், எல்லாமே வேரியபிள்ஸ் இருக்கா அதனால நம்ம மாடுலஸ் ஆஃப் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் மைனஸ் 5 பிளஸ் ஒய் பை எக்ஸ் இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்.